வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பூமராங். அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஆள் காட்டி வேறல கரப்படுத்திட்டா மட்டும் எந்த அளவு நடக்காது. காலத்தில் இறங்கி வேலை செய்யும். எதையுமே எடுத்தேன் கவுத்தேன்னு பண்ண முடியாது. எதுவாக இருந்தாலும் பேசித்தான் முடிவெடுக்கணும். ஆர்கன டைரக்ஷனில் அதர்வா ஆர்ஜே பாலாஜிலாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மேகா ஆகாஷ் இந்த படத்துடைய ஹீரோயின். இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு நிறைய தியேட்டரில் நல்ல நல்ல ஷோஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் படம் பார்க்க வந்ததுனவோ வெறும் 50 பேர் தான். அந்த 50 பேரில் ஒரு 5 பேர் கூட அதர்வாக்காக பார்க்க வரல. படம் பார்க்க வந்த ஆல்மோஸ்ட் ஆர்ஜே பாலாஜிக்காக மட்டும்தான். ஆர்ஜேவா தன்னுடைய லைஃப் ஆரம்பிச்சு காமெடியனாக மாறி இப்போ ஒரு ஹீரோ ஸ்டேட்டஸில் மக்கள்லாம் விரும்பத்தக்க ஒரு நாயகனாக வந்து நிற்கிறாரு ஆர்ஜே பாலாஜி. ஆர்ஜே பாலாஜி எடுத்த பேர்ல ஒரு 10 பசங்க கூட இத்தனை படம் நடிச்சோம் அதர்வா எடுக்கல அப்படின்றதுதான் உண்மை. அந்த ஆங்கிரி பட் மூக்கு, முட்டை முட்டை கண்ணு, குச்சி குச்சி முடியை வச்சுக்கிட்டு வெரி ஸ்மார்ட் ஹீரோ, ரொம்ப அழகா இருக்கல பையன்ட்டு படத்திலே வர நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்க்கறது ரொம்ப அழகா இருக்காருல, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காருல. உடனே அவர் பின்னாடி காதல்னு சுத்துற ஹீரோயின், அதுக்கப்புறம் தேவையில்லாத ரெண்டு டூயட் சாங்கு, கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் ஆக்ஷன், இப்பெல்லாம் வச்சா இந்த ஹீரோ தேறிடுவாரு, இப்படி எல்லாம் சீனை வச்சா இந்த படம் தேறிடுன்னு இன்னமும் இந்த காலகட்டத்தில் நம்பி இதே மாதிரி படத்தை எடுத்து தள்ளிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் துளி கூட இந்த படத்துல எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றதுதான் உண்மை. மேகா ஆகாஷ் சுத்தமாக நடிக்க தெரியல. இவங்க பார்க்கறதுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறம் இவங்க நடிக்க கற்றுக்கலன்னா இன்னும் 2 படம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மூஞ்சியை தூக்கி அழகாக குப்பையில் எரிஞ்சிடுவாங்க. பொறுத்திருந்து பாருங்கள். அந்த அளவுக்கு இந்த ஹீரோயின் மண்ணு மாதிரி எல்லா சீன்லையும் மூஞ்சை டம்மியாக வச்சிருக்கு. சுத்தமாக நடிப்பே வரல. ஹீரோ அதர்வா என்னென்னமோ ட்ரை பண்ணி என்னமோ பண்ணுறாரு. ஆனால் அவரோட முகமும் அவர் பேசுகிற ஸ்லாங்கும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. நம்ம ஊர் பையனுக்கான பாடி லாங்குவேஜ் அவருக்கு சுத்தமாக வரமாட்டேங்குது. அவர் பேசுகிற ஸ்லாங்கில் நிறைய வெஸ்டர்னைஸ் இருக்குது. இது அவருக்கு மிகப்பெரிய மைனஸ். இதை அவர் மாற்றிக்கிறேன்னா இப்போ என்ன பேர் இருக்கோ இன்னும் 20 வருஷம் கழிச்சும் அவருக்கு அந்த பேர் தான் இருக்கும். அடுத்து டைரக்டர் ஆர் கண்ணன், தெலுங்கில் வந்த எவடு, தமிழில் வந்த கத்தி, ஆயுத எழுத்து, இந்த மாதிரி படங்கள்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரே படத்துலேருந்து கதையை சுட்டாக கண்டுபிடிச்சிருவாங்கன்னு இங்கிருந்து கொஞ்சம் அங்கிருந்து கொஞ்சம்னு பொறுக்கி பொறுக்கி போட்டு ஒரு கதையை சேர்த்துருக்காங்க. ஒரு படம் நல்லா வர்றதுக்கான கண்டென்ட் இந்த 3 கதைக்குள்ளே இருக்குது. இந்த விஷயத்தை ஒழுங்காக எடுத்திருந்தாலே இந்த படம் உண்மையில் ரொம்ப நல்லா வந்திருக்கும். தான் காப்பி அடித்தது அப்பட்டமாக தெரியக்கூடாதுன்றதுக்காகவே இந்த 3 படத்தில் இருக்க நல்ல நல்ல விஷயத்தெல்லாம் கொஞ்சோண்டு காமிச்சிட்டு டைரக்டருக்கு தெரிஞ்ச விஷயத்த மேலோட்டமாக பூசி மூழ்கி அந்த மேட்டர்லாம் படத்தில் அதிகமாக காமிச்சிட்டாரு. இதனால் என்ன ஆச்சுன்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் உட்காரவே முடியல, ஒரு டப்பா படத்தில் வந்து மாட்டிக்கிட்டோன்னு ஆடியன்ஸ் கிட்டத்தட்ட எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அறுன்னு அறுத்துட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் தான் கதை ஆரம்பிக்குது. கத்தியோட கதை விவசாயத்துக்கு தேவையான கதை தான். இருந்தாலும் அதுக்குள்ளே ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்ஸ். ஒரு சீனை கூட இந்த படத்தில் தெளிவாக எடுக்கலை. நிறைய சீனில் செயற்கைத்தனம் தான் அதிகமாக இருக்குது. இந்த சுமாரான மொக்க படத்துக்கு அதை ஒன்று ஒன்றா விலைக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது என்னென்னு புரியும். 10 கிலோமீட்டருக்கான நீர்வழி கால்வாயை ஒரு 100 பேர் சேர்ந்து கையாலே வெட்டுறாங்க. இதெல்லாம் இந்த காலத்தில் சாத்தியமே கிடையாது. ஒரு 4 JCB வச்சு 1 மாதத்தில் இது மொத்தத்தையும் வாரி தள்ளிடலாம். விவசாயத்தை தூக்கி பிடிக்கிறோம், விவசாயம் வாழணும்ன்ட்டு என்னென்னமோ வேலையை செய்கிறாங்க. அதெல்லாம் நல்லதுக்கு தான், அது புரியுது. ஆனா இந்த படத்துல அதோட நேர்த்தி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதனுடைய உண்மை தன்மையை அப்பட்டமா அப்படியே காமிச்சிருந்தாங்கன்னா இந்த படம் இப்ப மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கும். அதை செய்ய தவறிவிட்டது இந்த படம். மொத்தத்துல ஆர்ஜே பாலாஜியை தவிர நடிப்பே வராத இந்த கேங்கை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு சுமாரான படம் கொடுத்ததுக்கு ஆர் கண்ணனை பாராட்டணும். ஆர் கண்ணனும் டைரக்ஷன்ல ஒன்னும் வெளுத்து வாங்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் நல்லா பூசி மொழிகிருக்காரு. வாயில சொல்றதெல்லாம் தேனா இனிக்குது. ஆனா விஷுவலா எதையும் பெருசா காட்டல. அதையெல்லாம் கொஞ்சம் கண்ணுல காமிச்சிருந்தாலும் இப்போ இந்த படம் ஒரு ஆவரேஜ் ஹிட்டா ஆயிருக்கும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா இன்றைக்கி ரிலீஸ் ஆன படங்களில் எதுவுமே பார்க்குறதுக்கு முழுசாக திருப்தி இல்லை அப்படின்றது தான் உண்மை. இந்த படம் நிச்சயமாக தேராது. இந்த படத்துக்கு 100 மார்க், அதாவது 100 ரூபாய்க்கு எவ்வளோ கொடுக்கலாம்னா 30 ரூபாய் கொடுக்கலாம். அதுவும் செகண்ட் ஹாஃப் வர அந்த விவசாயிகள் சம்மந்தப்பட்ட போர்ஷனுக்காக மட்டும். மிச்ச 70 ரூபாய் லாஸ்ட் தான். அடுத்த படத்தில் சந்திப்போம். ஒரு 200 ரூபாய் பணம் கூட. 200 ரூபாயா? எதுக்குடா 200 ரூபாய்? ஓட்டு போடுங்க, ரோடு போடுறேன்னு சொன்னா பாத்தியா, அவங்கள்ட்ட போய் கேளு. வெல்கம் டு தி ஷோ. இப்ப நம்ம பார்க்க போற படம் கேப்டன் மார்வல். டிசி காமிக்ஸ் பெஸ்ட்டா, மார்வல் காமிக்ஸ் பெஸ்ட்டான்னு எப்போவுமே இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கோல்டு வார் நடந்துகிட்டே இருக்கும். என்னதான் டிசியும் மார்வலும் போட்டி போட்டுக்கிட்டே வந்தாலும் இவங்க ரெண்டு பேரையும் முதல்ல இருந்தே பார்த்துட்டு வந்தீங்கன்னா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பையும் ஒரு மிகப்பெரிய இம்ப்ரெஷனும் கிரியேட் பண்ணது டிசி காமிக்ஸ் தான். டிசி காமிக்ஸில் வர சூப்பர்மேன், பேட்மேன், வண்டர் உமனை இந்த மாதிரி வர இவங்களுடைய பவர்ஸ்லாம் பேஸ் பண்ணி இதை அடாப்ட் பண்ணி தான் மார்வலில் கேரக்டர் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றது கிட்டத்தட்ட மார்வல் காமிக்ஸை விரும்பி படிக்கிறவங்களாம் இருந்தாலும் சரி, இல்லை அந்த படங்களை ரொம்ப ஆர்வமாக பார்க்குறோம்
பண்றவங்களா இருந்தாலும் சரி, இந்த விஷயத்த வெளிப்படையா ஒத்துக்கலனாலும் அவங்க மனசளவுக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் மார்வல் பண்ற எல்லாமே டிசியோடைய பேஸ் தான். இப்பவும் கேப்டன் மார்வல் படத்திலையும் மார்வல் ஸ்டுடியோஸ் இந்த வேலையை தான் செஞ்சிருக்கு. டிசி காமிக்ஸ்ல வர வண்டர் உமனுக்கு ஈக்குவலா ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான பவர்ஸ், கொஞ்சம் பாக்கிறதுக்கு சூப்பர்மேன் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க, மற்றதெல்லாம் சேம் தான். ஆனால் படமாக பார்க்கும்போது இந்த படம் வண்டர் உமனுக்கு கால் தூசி கூட வராது அப்படின்றது தான் உண்மை. கேப்டன் மார்வல் படத்துடைய கதை எப்படி இருக்குன்னா, நாம் ஏற்கனவே பார்த்து பார்த்து பழகி அழுவி போன ஒரு பழைய கதையை தான் எடுத்து வச்சுருக்காங்க. வேறு ஏதோ ஒரு கிரகத்தில் கதை ஆரம்பிக்குது, அதுக்கும் வேறு ஒரு கிரகத்துக்கும் சண்டை நடக்குது. இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற சண்டையில் கேப்டன் மார்வல் எப்படியோ பூமிக்கு வந்து விழுந்துடுறாங்க. தான் யார், தனக்குள்ளே எப்படி இந்த மாதிரி சூப்பர் பவர்லாம் வந்தது, அந்த பவர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் வில்லன் கிட்ட இருந்து வர பிரச்சனைகளை அவங்க எப்படிலாம் தீர்க்குறாங்கன்றது தான் மீதி கதை. ரொம்ப பழசாக இருக்குல்ல. உண்மையை சொல்லணும்னா இந்த படம் பார்க்க வந்த பாதி பேர் படுத்து நல்லா தூங்கிட்டாங்க. இந்த படத்தில் காட்டுற கிட்டத்தட்ட 70% ஆஃப் சீன்ஸ் ரொம்ப போரிங்காக இருந்தது. அந்த அளவுக்கு பேசி பேசி அறுக்குறாங்க, அந்த அளவுக்கு டைலாக் கான்வர்சேஷன், இவங்கெல்லாம் பேசி அப்படி என்னத்தை புது கதையை எடுத்து வைக்க போகிறாங்க, ஏதாச்சும் ஆக்ஷனை காட்டுங்கடா சண்டையை போடுங்கடான்னு ஆடியன்ஸ் இப்போலாம் ரொம்ப தெளிவாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தில் நடக்கிற ஒரு ட்ரெயின் ஃபைட், அதுக்கப்புறம் வர ஒரு ஜெட் ஃபைட், அது பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுற சீன், அப்புறம் கிளைமேக்ஸ் ஒரு 10 நிமிஷம், மொத்தமாக பொறுக்கி பார்த்தனா ஒரு 20 நிமிஷம் சீன் இந்த படத்தில் நிச்சயமாக ரசிக்கலாம். இதை தாண்டி மிச்சம் இருக்கிற அந்த 1.5 மணி நேர படமும் இவங்க புடுங்கிறது பூராவுமே தேவையில்லாத ஆணி தான். அந்த அளவுக்கு ஒரு டம்மி பீஸாக இருக்குது இந்த கேப்டன் மார்வல். இந்த படத்தில் மிகப்பெரிய ஹைலைட் என்னென்னா, இந்த படத்துடைய கதைக்களம் 1995 நடக்குது. சாமுவல் ஜாக்சன் அவருக்கு வயசு இப்போ 70. இந்த படத்தில் டிஏஜிங்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவருக்கு ஒரு 35 வயசு மாதிரி காட்டுறாங்க. அவர் நடிச்ச பழைய படத்துல அவர் எப்படி யங்கா எந்துவா இருப்பாரோ அதே மாதிரி அவர் காட்டுறாங்க. இந்த படத்துல ஒரு டயலாக் போர்ஷன்ல அவரும் ஓரளவுக்கு நல்லாவே காமெடி பண்ணியிருக்காரு, பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்கு. 1995 காலகட்டத்தில் இருக்க செட் பேக்ரவுண்டு ஆர்ட் ஒர்க்லாம் அப்படியே தத்ரூபமா இருக்கு. போட்டோகிராஃபி ரொம்ப அழகா இருக்கு. 3D இந்த படத்தை பார்க்கறவங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் இருக்கணும்ன்றதுக்காகவே இந்த படத்துடைய கேமராமேன் மற்ற 3D படம் மாதிரி ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டாக இல்லாமல் நிறைய சீன்ஸில் 3D ஃப்ரேம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம சாதா டயலாக் போர்ஷன்லேயே 3D ஃப்ரேம் ஒர்க் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்னதான் இந்த படத்தில் 1-2 ப்ளஸ் பாயிண்ட் இருந்தாலும், வண்டர் உமனா கேப்டன் மார்வலா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கேப்டன் மார்வல் சுத்தமாக வேலைக்காகாது. இருந்தாலும் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் படத்தில் கிளைமேக்ஸில் இந்த கேப்டன் மார்வலுக்கு ஒரு லீட் கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து இந்த அவெஞ்சர்ஸ் டீமுக்கு ஹெல்ப் பண்ணணும்ட்டு சாமுவல் ஜாக்சன் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிடுவார். இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் அந்த சீனுக்கு கண்டினியூட்டி கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி அவெஞ்சர்ஸ் டீமில் கேப்டன் மார்வலும் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இன்னும் 2 மாதத்தில் ரிலீஸ் ஆகப்போற அவெஞ்சர்ஸ் எண்ட் ஆஃப் கேம் படத்தில் இந்த கேப்டன் மார்வலுடைய மொத்த திறமையும் காட்டுவாங்களாம். இவங்களை பற்றி மொத்தமாக தனியாக காட்டும் போதே இவங்களை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அவெஞ்சர்ஸ் எண்ட் ஆஃப் கேம் படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த படத்தில் சொல்ல மறந்துட்டேன், இந்த படத்தில் நம்ம வீட்டு பக்கத்தெலாம் சுற்றிட்டு இருக்க திருட்டு பூனை மாதிரி ஒரு பூனை நடிச்சிருக்கு. இந்த படத்துடைய மிகப்பெரிய ஹைலைட் அது. அந்த பூனை எங்கெல்லாம் வருதோ அந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரியே இருக்குது. ஒரு கட்டத்தில் அந்த பூனைக்குள்ளேயும் ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்குது அப்படின்னு காட்டும்போது நிறைய பேர் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. கேப்டன் மார்வல் கேரக்டரை விட அந்த பூனையை நிறைய பேர் ரொம்ப ரசித்தாங்க. இந்த படத்துக்கு 100 மார்க், அதாவது 100 ரூபாய்க்கு எவ்வளோ கொடுக்கலாம்னா, இந்த படத்துக்கு போனால் போகட்டேன்னு அந்த பூனைக்காகவும் சாமுவல் ஜாக்சனுக்காகவும் ஒரு 50 ரூபா கொடுக்கலாம். மிச்சம் 50 ரூபா லாஸ் தான். அடுத்த படத்தில் சந்திப்போம். எப்பா என்ன குத்து, நம்ம ஊர்க்காரங்க குத்துறாங்கன்னா ஒரே குத்துற பொழக்குன்றத வரும். இவன் 1-4 பூரா வச்சு அடிச்சிருக்கேன், ஒரு சுட்டு ரத்தம் வரலையே, அது எப்படி? அது சரி, ரத்தம் வராத வரைக்கும் கௌரவம், உள்காயத்தோட ஊர் போய் சேருவோம்.